நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து இறங்க, இதான் எங்க காலேஜ். பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொன்னா திருப்பி மும்பை அனுப்பிடுவியா? இந்த காலேஜை பார்த்த உடனெல்லாம் பிடிக்காது, பசங்களோட பழகி பார்த்தா தான் பிடிக்கும். ஓகேப்பா, வந்ததுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்காத வலிக்குதுடா. தயவு செஞ்சு டாபிக்க மாத்திரியா. வீட்ல நல்லவ விஷயம் போடுறல, எங்க தெரியும் நீ யாருன்னு. கார்த்திக், இந்த கேம்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க காலேஜ்ல ராகிங் எல்லாம் உண்டாடா? சாச்சா, பயப்படாத, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ராகிங் பண்ணா டிசி கொடுத்துருவாங்க, அதனால யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப வேஸ்டடா, ராகிங் தான் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் பசங்க லவ்வது பண்ணுவாங்களா? தெரியல. உனக்கு லவ் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா உன்ன யாராவது ரூட் விட்டுருக்காங்களா? லவ் லெட்டர் ஏதோ தந்திருக்காங்களேடா. கார்த்தி, நீ ஒரு மொக்க பீஸ்டா. மும்பையில எனக்கு நாலஞ்சு பேர் லவ் லெட்டர் தந்திருக்காங்க. ரியலி? நான் அண்ணே தெரியும்ல. என்ன, ரெண்டு வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா பரவாயில்ல, ரெண்டு நிமிஷம் பின்னாடி பிறந்துட்டு நான் தான் உனக்கு அண்ணன்னு சொல்றது நியாயமா? இன்னும் கேட்டா இந்த உலகத்தை உனக்கு முன்னாடி பார்த்தது நான் தான். ரொம்ப பில்ட் அப் கொடுக்காத. ஹே, நீ சிரிக்க கூட செய்வியா? உன்னை எப்படி தான் சமாளிக்க போறேனோ தெரியல. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கிண்டல் பண்ணி தயவு செய்து என் மானத்தை வாங்கிடாத. என்னடா, உன்னை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயங்கரமா பில்ட் அப் பண்ணி வச்சிருக்கியா? சரி, ட்ரை பண்ற. ட்ரை பண்றியா? அப்ப நான் மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு அப்புறம் என்னோட டார்ச்சர் உனக்கு பழகிடும். இன்னும் என்னென்ன பிரச்சனை நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. பாலா, கெட்ட நேரத்திலயும் எனக்கு ஒரு நல்லது நடந்துருக்குடா. என்னடா சொல்ற, உங்க அப்பாவுக்கு எதுவும் உடம்பு இல்லையா? அடச்சி, எங்க அப்பாவுக்கு நான் கல்ச்சுரல்ஸ் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சு உனக்காக நீ பாடின எனக்காக படின்னு கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் புக்கு கையில கொடுத்து படிக்க வச்சுட்டாரா? ஐயோ, உங்க அப்பா கொடுமைக்காரர்னு தெரியும்டா, அதுக்காக இப்படியா பெத்த புள்ளைய கொடுமைப்படுத்துவாங்க? பாவம்டா நீ. அப்புறம் என்னடா பண்ண? அப்புறம் என்ன, தெர்மோடைனமிக்ஸ் புக்கை புரட்டினதுக்கு அப்புறம் அப்படி ஒரு தூக்கம், புக்கை தலைக்கு கொடுத்துட்டு ஆனந்தமா ஒரு தூக்கத்தை போட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் உங்க கூட வந்திருந்தேன், கரஸ் கிட்ட மாட்டி வெயில்ல வாடி வதங்கியிருப்பேன். நல்ல வேலை, கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரம். அட்ட பாவி, கொஞ்சம் கூட பனிஷ்மெண்ட் வாங்கின எங்களை பத்தி கவலைப்படாம கெட்ட நேரத்திலயும் நல்ல நேரம் சொல்ற. சரி விடுமாப்ல, என்ன விட்டுட்டு நீங்க காஃபி டேக்கு போனதை நினைச்சாதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. டேய் ஜக்கு, அங்க பாடுறா. ரெண்டு ஹீரோயின் போற அளவுக்கு டெவலப் ஆயிட்டானா? நாமளும் இருக்கமே, எதுக்குடா? வேற எதுக்கு? சிங் சாங் சிங் சாங். கார்த்திக் ஜெயாதான் ஆடியன்ஸ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிகரை இவனுக்கு தாராவாத்து கொடுக்க. நான் ஒண்ணு கருணே இல்ல, இன்னையில இருந்து இவதான் என் ஜோடி நம்பர் ஒன். என்ன மச்சான், டான்ஸ் ஷோல கலந்துக்க போறியா? என்னடா திடீர்னு காமெடியில இருந்து டைரக்டர் மிஸ்கின் ஆயிட்ட? இனிமே அண்ணே இப்படித்தான்.